வணக்கம். நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, குருவியார் அப்படின்னு ஒரு பகுதி இடம்பெறும். அதில் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட கேள்விகளை வாசகர்கள் கேட்பாங்க, அதுக்கு அவங்களும் பதில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்போ நடந்துட்டுருக்க விஷயம். 1970களெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசும் படம் அப்படின்னு ஒரு இதழ் வெளியாகிட்டு இருந்தது. அந்த இதழ்லையும் இதே மாதிரி தான், கேள்வியை வந்து வாசகர்கள் கேட்பாங்க, அதற்கு அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேசும் படம் இதழ் வந்து 1978 ஆகஸ்ட் மாதம் வெளியாயிருந்தது. ஸோ அதில் வந்து சிஆர் கணேசன் ஈரோட்டிலிருந்து என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தமிழ் பட உலகின் வசூல் சக்கரவர்த்தி யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாங்க. இது எப்போ வெளியானது அப்படின்னு பாருங்கள், 1978 ஆகஸ்ட். சரியா தலைவர் சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகி 3 வருடம் கழித்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முதல் படமான அபூர்வ ராகங்கள் படமும் ஆகஸ்ட் 1975 ரிலீஸ் ஆச்சு. ஸோ கரெக்டாக 3 வருஷத்தில் தலைவர் ரஜினி தமிழ் சினிமாவின் சக்கரவர்த்தியாக, அதாவது வசூல் சக்கரவர்த்தியாக மாறியிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு கடுமையான கடின உழைப்பு இருந்தால் 3 வருஷத்தில் தலைவர் வந்து முதலிடத்துக்கு வந்திருப்பார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதுவும் எடுத்த எடுப்பிலேயே ஹீரோவாக அறிமுகமாகல தலைவர். ஒரு சாதாரண குணச்சித்திர நடிகர், வில்லன் நடிகர், இப்படி படிப்படியாக உயர்ந்து ஹீரோவாகி அதுவும் 3 வருஷத்தில் வசூல் சக்கரவர்த்தி அப்படிங்கிற பேர் எடுக்கிறாருன்னா அதுக்கு எந்த அளவுக்கு தலைவர் வந்து கடினமாக உழைச்சிருப்பார். 1 வருஷத்தில் 20 படங்களில் அசால்ட்டாக நடிக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் முன்னேறணும் அப்படிங்கிற வெறி அவரோட மனசில் இருந்தது. எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுக்கு பிறகு கமல்ஹாசன் வந்து ஒரு முன்னணி நடிகராக திகழ்ந்தார். ஆனால் அவரையும் ஓவர்டேக் பண்ணி வந்த 3 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணுறதெல்லாம் தலைவருக்கு மட்டுமே சாத்தியம். அந்த முதல் 3 வருடங்கள்லேயே 1 இடத்துக்கு வந்த தலைவர் ரஜினி இன்னமும் 1 இடத்துலே தான் இருக்கார். இப்போது தலைவர் சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரியாகி 46 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. அந்த 46 வருடங்கள் கழித்தும் கூட இன்னமும் அதே பொசிஷனில் இருக்கார் அப்படின்னா இதெல்லாம் வேறு லெவல். இந்த வயசுலேயும் தனக்கென ஒரு தனியான ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சுருக்கார் தலைவர். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்காங்க அப்படின்னா அந்த நடிகருக்கு வயசாக வயசாக அவங்க வந்து வேறு நடிகருக்கு ரசிகராக மாறிடுவாங்க. பட் தலைவர் விஷயத்தில் வந்து ஒரு தடவை தலைவர் ரசிகர் ஆயிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து மாறுறதே கிடையாது. தலைவருக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லலாம், ரஜினி காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி காந்தம் மாதிரி ஈர்த்திருவார் ரசிகர்களை. அது வந்து 6-60 வரை எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தன்னோட ஈர்ப்பு சக்தியால் இழுத்துருவாங்க. தலைவர் ரஜினி அதனால தான் இன்றளவும் 1 இடத்துல இருக்காங்க. இந்த அளவுக்கு தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க. வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.